அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 4 காலை விரிவான வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் கனியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய காணொளியில் ஜாவத் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் தமிழகத்தின் மழை நிலவரம், மழை எதிர்பார்ப்பு பற்றி விரிவாக பார்ப்போம். தற்போது வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்த ஜாவத் புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது வடஆந்திரா கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது. இப்புயல் தற்போது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர தொடங்கியுள்ளது. அதேபோல் காற்று முறிவின் காரணமாக புயலின் வடக்கு வடகிழக்கு போன்ற பகுதிகளில் இருந்த மேகக்குவியல்கள் சற்று வலுவிழக்க துவங்கியிருக்கு. தற்போது பார்த்திங்கன்னா வடஆந்திரா கடற்கரையில் கனமழை கொடுத்து வரும் இப்புயல் இன்றைய தினம் வடஆந்திராவிலும், இன்றும் நாளையும் ஒடிசாவிலும், நாளை மாலை முதல் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தின் சில பகுதிகளுக்கும் காலம் தப்பிய மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வடஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசத்தில் பரவலாக கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலினால் எந்த ஒரு காற்று சேதமும் அந்த மாநிலங்களில் ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரக்கூடிய அடுத்த 2 நாட்களில் இந்த ஜாவத் புயல் மேலும் படிப்படியாக வலுவிழக்க துவங்கும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போது தமிழகத்தின் மழை நிலவரம் பற்றி பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் வளிமண்டலத்தில் நிலையற்ற தன்மை, காற்றின் போக்கில் ஒரு வேக மாறுபாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். அதே போல் இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த சூழல் தமிழகத்தில் நிலவும். மழைப்பொழிவை பொறுத்தமட்டில் டிசம்பர் 2 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவானது. டிசம்பர் 3 தேதி ஆகிய நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தென்காசி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மழை பதிவானது. அதே போல் நள்ளிரவு இன்று டிசம்பர் 4 தேதி அதிகாலையில் கொங்கு மண்டலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாயிட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாயிட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மலை மேகங்களை பார்க்க முடிகிறது. தற்போது இன்று பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யும். பிறகு கொங்கு மண்டலமான ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், தர்மபுரி, திருப்பூர், அதே போல் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் போன்ற கொங்கு மண்டலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் கொங்கு மண்டலத்திலும், நாளை அதிகாலை நேரத்தில் கொங்கு மண்டலத்தை ஒட்டிய உள் மாவட்டங்களில் அதாவது கரூர், நாமக்கலில் பெய்யும் மலை மேகங்கள் திருச்சி வரை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் மதுரை, திண்டுக்கல் பகுதிகளில் பெய்யக்கூடிய மலை மேகங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள் வரை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதன் காரணமாக நாளைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது டிசம்பர் 5-6 தேதிகளில் உள் மாவட்டங்களிலேயே பரவலாக வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள், அதே போல் மத்திய உள் மாவட்டங்களான விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட தெற்கு உள் மாவட்டங்களிலும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
நாளை டிசம்பர் 5, 6 ஆகிய தேதிகளில். கடலோர மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நாளை இரவு முதல் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இன்றும் நாளையும் தெற்கு கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். தற்போது விவசாயிகளுக்கான வானிலை. தமிழகத்தின் கடலோர மாவட்ட விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தொடர்ந்து ஈடுபடலாம். அதாவது பூச்சிக்கட்டுப்பாடு, களைக்கட்டுப்பாடு, உரமிடுதல், தாளடி பட்டத்திற்காக புதிய நடவு செய்தல் போன்ற அனைத்து வேளாண்மை பணிகளையும், வரப்புகளில் உளுந்து விதைக்க முற்படுபவர்களும் உளுந்து விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் வெங்காய நடவு பணிகளையும், மக்காச்சோள நடவு பணிகளையும், அறுவடை பணிகளையும் தற்போது சற்று நிறுத்தி வைப்பது நல்லது. ஏன்னா இந்த வெப்பச்சலன இடிமலை பெய்யும் இடத்தில் வலுவாக பெய்யும். அந்த வெப்பச்சலன இடிமலையில் பாதிக்காதவாறு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். உள் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் நாளைய தினம் முதல் உள் மாவட்டங்களிலும் வெப்பச்சலன இடிமலை மாலை இரவு நேரங்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை இரவு முதல் வெப்பச்சலன மழை வாய்ப்பு சற்று அதிகமாகிறது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, அதே போல் திருவண்ணாமலை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில். மீனவர்களுக்கான தகவல். தற்போது புயல் வந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் வடாந்திர கடற்கரையை நோக்கி சென்றுள்ளதால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை, தென்மேற்கு வங்கக்கடல் போன்ற பகுதிகளுக்கு தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லலாம். மீனவர்களை பொறுத்தமட்டில் அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் டிசம்பர் 14. டிசம்பர் 15ஆம் தேதி வரை புதிய தாழ்வு மண்டலம் புயல் சின்னங்கள் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பில்லை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதால் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்பவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பணிகளை மேற்கொள்ளலாம். அதற்கான திட்டமிடுதலை தற்போதை தொடங்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது. நன்றி. இந்த வடகிழக்கு பருவமழையின் இடைவெளி காலத்தில் வெப்பச்சலன இடிமலை தொடர்ந்து நீடிக்கும். ஆங்காங்கே இந்த இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும். தொடர் வறண்ட வானிலைக்கு தற்போது வாய்ப்பில்லை. தினசரி அறிக்கைகளில் எந்தெந்த பகுதிகளில் இடிமலை என்பதை அறிவிப்போம். இன்றைய தினம் டிசம்பர் 4ஆம் தேதியை பொறுத்தமட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கு மண்டலத்தில் பரவலாக பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். நன்றி.